ஊடக தமிழ் என்பது ஒரு உதாரண தமிழாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஊடகங்களுக்கு மிக வலுவான தன்மை உண்டு. நிச்சயம். ஊடகங்கள் ஏற்படக்கூடிய தாக்கம் என்பது இளைய தலைமுறையினுடைய வாழ்க்கையாக மாறக்கூடியதாக இருக்கின்றது. அப்பொழுது மொழி தாக்கம், கலாச்சார தாக்கம், நெறிமுறைகள், வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள், கல்வி, இப்படி எல்லா விடயங்களுமே ஒரு ஊடகம் நினைத்தால் ஒரு மாணவர்கள் மீது மிகப்பெரிய தாக்கத்தை, சமூகத்தின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிட முடியும். இப்போ இந்த ஊடகங்கள் என்பது மிக வலுவான ஊடகம். இந்த பொறுப்பை உணராமல் ஊடகங்கள் செயல்படும் பொழுது அதை கண்டிக்கின்ற பொறுப்பை அரசாங்கங்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். அப்படி எடுக்காத எந்த அரசாங்கமும் தமிழை காக்கின்ற அரசாங்கம் என்று நாம் ஒப்புக்கொள்ள முடியாது.